நம்ம நாப்கின் கடையில வாங்குவோம்ல, அப்படி நாப்கின் வாங்கும் போதெல்லாம் அதை கருப்பு கவருக்குள்ள போட்டுட்டு வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அது என்ன வந்து மறைக்க வேண்டிய ஒரு பொருளோ அல்லது யாருக்கும் தெரிஞ்சா அசிங்கம்னு நினைக்கிற பொருளோலாம் கிடையாது. மிக இயற்கையான ஒண்ணு. கண்ணில் வலி வந்துச்சுன்னா என்னாகும், கண்ணெல்லாம் கலங்கும்ல, கண்ணெல்லாம் செவந்து கண்ணீர் வருமா வராதா? வரும். சளி பிடிச்சிச்சுன்னா என்னாகும், அதுல இருக்க கழிவுகள் மூக்கு சளியா வெளியே வருமா வராதா? வரும். ஃபுல்லா எதையோ சாப்பிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, தீபாவளிக்கு பல பலகாரம் சாப்பிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு, வயிறெல்லாம் கலக்கிருச்சுன்னா வயிறுல இருந்து எல்லா கழிவுகளும் சேர்ந்து மலமாக்கி வெளியே வருமா வராதா? வரும். அப்படித்தான் வந்து ஒரு பெண்ணுக்கு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தேவையற்ற கழிவுகள் தன்னுடைய கருப்பையிலிருந்து வெளியே போகுது, மாதம் ஒரு தடவை, அவ்வளவுதான். இதுல ஏதாவது அசிங்கப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? நீங்க மூக்கு சளி சிந்துறதுக்கு வந்து மாத்திரை வாங்க போகும்போது ஏதாவது கருப்பு கவர்ல வச்சு மறைச்சு கொண்டு வரீங்களா? இல்ல டிசன்ட்ரி ஆயிட்டு இருக்குன்னு மாத்திரை வாங்குறதுக்கு எதையாவது மறைச்சு கொண்டு வரீங்களா? இல்லையே. அப்புறம் ஏன் நாப்கின் வாங்குறத மட்டும் கருப்பு கவர்ல வச்சு யாருக்கும் தெரியாம அதுக்கு மேல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு? நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. இந்த சமூகம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இது குறித்து சொல்லி சொல்லி வச்சு ஏமாத்தி வச்சிட்டு இருக்கு, சரியா? அதனால இனிமே ரொம்ப தெளிவா உங்க மனசுல எழுதி வச்சுக்கோங்க, பீரியட்ஸ்ங்கிற விஷயமோ நாப்கின்ங்கிற விஷயமோ அதிலிருந்து வடியக்கூடிய ரத்தத்தை பற்றி பேசுகிற விஷயம் என்பதோ ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயமோ, கூச்சப்பட வேண்டிய விஷயமோ, அசிங்கப்பட வேண்டிய விஷயமோ கிடையாது. அதை தாண்டி வந்து இன்னும் சில இடத்துல அதை தீட்டுன்னு சொல்லி மூணு நாள் உள்ள விட மாட்டாங்க. எதையும் தொடக்கூடாது அப்படிங்கிற சிஸ்டம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் குடும்பத்துல இன்னும் அதெல்லாம் செய்யறாங்கன்னு தெரியல. அப்படியெல்லாம் உங்க வீட்டுல யாராவது சொன்னாங்க அப்படின்னா எதிர்த்து நில்லுங்க. நான் எப்படி உண்ணாவிரதம் சொல்லி அனிதா காக்காக வெளியே போய் உட்கார்ந்தல, அது மாதிரி நீங்களும் உங்க வீட்டுக்கு முன்னாடி போய் இதுல இருந்து என்னை வந்து நீக்காத வரைக்கும், என்னை அனுமதிக்காத வரைக்கும் இப்படி நீங்க என்னை ஒதுக்கி வச்சீங்கன்னா சாப்பிடாம நான் உண்ணாவிரதம் இருப்பேன். உண்ணாவிரதத்தை முன்னெடுங்க, என் நம்பர் கொடுத்துட்டு போறேன், எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணுங்க, நானும் உங்களோட வந்து உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நிப்போம். நிப்போமா? நிக்கலாமா? இத வச்சு வீட்டுல ஒதுக்குறது சரின்னு நினைக்கிறீங்களா? சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படின்னா நல்ல கைத்தட்டல் எழுப்புங்க. நிச்சயமாக இது சரி கிடையவே கிடையாது.